ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்கிறாங்க, அதுக்கு என்னென்ன மசாலாலாம் சேர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறது எப்படின்ட்டு தெரியும். இது வந்து 30 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு வந்து பண்ணினாங்க, எங்கள் ஃப்ரெண்டு தான் பண்ணாங்க. முதல்ல இந்த மாதிரி வயலட் கலர் கத்திரிக்காய் வாங்கி அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நாலாக கீறி எண்ணெயில் நல்லா வந்து வதக்கி எடுத்தாங்க. நல்லா வந்து வேகிற வரைக்கும் எண்ணெயில் வதக்குனாங்க. வதக்கிட்டு அந்த கத்திரிக்காயை வந்து இன்னொரு பாத்திரத்தில் வந்து எடுத்து மாற்றி வச்சுட்டாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அந்த கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆன உடனே அந்த கத்திரிக்காயெல்லாம் இன்னொரு பாத்திரத்தில் வந்து எடுத்து மாற்றி வச்சுட்டாங்க. திரும்பவும் அதே பாத்திரத்தை தான் ஸ்டவ்வில் வச்சாங்க. வச்சுட்டு அந்த கத்திரிக்காய் குழம்பு செய்வதற்கு தேவையான எண்ணெயை வந்து அதில் வந்து ஊற்றுனாங்க. எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து நல்ல மிளகு போட்டாங்க. இதை தாளிக்கிறதுக்கு நல்ல மிளகு போட்டாங்க. இது கொஞ்சம் இந்த மிளகு வந்து கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பச்சை மிளகு கீறி போட்டாங்க. ஒரு 7-8 பச்சை மிளகு போட்டாங்க. அப்புறமா வந்து கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை இதில் போட்டாங்க. இப்போ இந்த ரெண்டையுமே எல்லாம் சேர்த்து வந்து அவங்க வந்து நல்லா கிண்டி வதக்கி விட்டாங்க. இது நல்லா கொஞ்சம் குக் ஆகணும். இந்த உள்ளி எல்லாம் வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா வந்து கருவேப்பிலை சேர்த்தாங்க. கருவேப்பிலை இப்போ வந்து நல்லா வந்து கிண்டி விட்டாச்சு. அந்த ஆனியன், பச்சை மிளகு, நல்ல மிளகு இதெல்லாம் சேர்ந்து நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக என் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னே நான் நிறைய வீடியோ, குக்கிங் வீடியோ போட்டிருக்கிறேன், விலாக் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்களும் நீங்கள் பாருங்கள், பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த பெரிய வெங்காயம் வந்து நல்லா வந்து குக் ஆனதுக்கு அப்புறமா இஞ்சி சேர்த்தாங்க. ஃபஸ்ட்டு இஞ்சி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பூண்டு சேர்த்தாங்க. பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து இதுக்கு தேவையான வந்து உப்பை சேர்த்தாங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து உப்பு சேர்த்தாங்க. சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையுமே இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டுட்டாங்க. பாருங்கள், இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டாங்க. கிண்டி விட்டுட்டு இது எல்லாமே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் உள்ள அந்த ஸ்மெல்லு இதெல்லாம் போகிறது வரைக்கும் நல்லா வந்து கிண்டி விட்டாங்க. கிண்டி விட்டதுக்கு அப்புறமா வந்து தக்காளி பழம் சேர்த்தாங்க. தக்காளி பழம் வந்து அந்த கத்திரிக்காய் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தக்காளி பழம் சேர்த்தாங்க. நான் எவ்வளோன்ட்டு கவுண்ட் பண்ணல, தக்காளி பழம் எத்தனை கட் பண்ணாங்க, பெரிய வெங்காயம் எத்தனை கட் பண்ணாங்கன்ட்டு கவுண்ட் பண்ணலை. இந்த தக்காளி பழம் வந்து நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா வந்து அதுக்கு தேவையான மசாலா மல்லி பவுடர் சேர்த்தாங்க. அதுக்கப்புறமா வந்து மிளகாய் பவுடர் சேர்த்தாங்க. வத்தல் பவுடர் இருக்குது இல்லையா, அந்த வத்தல் பவுடர் சேர்த்தாங்க. மஞ்சத்தூள் சேர்த்தாங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா குக் பண்ணி வச்சுருந்த அந்த கத்திரிக்காயை வந்து இதில் வந்து சேர்த்துட்டாங்க. பாருங்கள், இந்த மாதிரி இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே இதில் வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து கிண்டி விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நல்லா கலந்து விட்டாச்சுன்னா அந்த மசாலா எல்லாமே வந்து அந்த கத்திரிக்காயிலையும் இறங்கி ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதை எல்லாத்தையுமே கிண்டி விட்டுட்டு இப்போ புளி சேர்த்தாங்க. இந்த கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து கொஞ்சம் புளி கொஞ்சம் இதுவாக அந்த தூக்கலாக இருந்தால் தான் இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் புளி சேர்த்தாங்க. பாருங்கள், இப்போ வந்து குக் ஆகிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்து டேஸ்ட்டு பார்த்துட்டு திரும்பவும் வந்து உப்பு சேர்த்தாங்க. உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உப்பு சேர்த்தாங்க. இப்போ எல்லாத்தையுமே கிண்டி நம்ம வந்து வேக வச்சாச்சு. ஃபைனலாக வந்து இதில் வந்து மல்லி இலை சேர்த்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இப்படி தான் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறது. இது வெள்ளூரில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது மாதிரி நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக என் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.